பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய சிந்தனை தலைப்பு இறை பாதுகாவல் தேடுதல். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஈன். அம்மா பாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்தஈத் பில்லாஹி இன்னஹு ஸமீஉன் அலீம். ஸதகல்லாஹுல் அலீம். கனிமிக்க இஸ்லாமிய சொந்தங்களை, ஓதி காண்பிக்கப்பட்ட வசனத்தில் அல்லாவிடம் பாதுகாப்பு கோருவீராக. அல்லாஹ் அனைத்தையும் செவியிருவோனும் நன்கறிவோனும் ஆவான் என்று சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயம் 200வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே மனிதனுடைய எல்லாவிதமான பாதுகாப்பிற்கும் அல்லாவிடத்தில் பாதுகாவல் தேட வேண்டும் என்பதை இந்த வசனம் வலியுறுத்துகிறது. இமாமுனா நசாஇ ரஹமத்துல்லாஹி அலை தங்களுடைய கிதாபாகிய சுனனு நசாயில் கிதாபுல் இஸ்திஆதா, பாதுகாவல் தேடுதல் என்ற தலைப்பிலே 14 ஹதீஸுகளை சூரத்துல் ஃபலக், சூரத்துல் முஅவ்விதத்தைன் இந்த இரண்டு அத்தியாயங்களை கொண்டு பாதுகாவல் தேடுவது குறித்து பதிவு செய்திருக்கிறார்கள். அதிலே ஒரு ஹதீஸ் இப்படி இடம்பெறுகிறது. அன் முஆதிபின் அப்துல்லா இபின் ஹுபைபின் அன் உக்பத்திபின் ஆமிருல் ஜுஹனி ரதியல்லாஹு அன்ஹு கால் கால் அலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் குல்து வமா அகூலு கால் قل هو الله احد قل اعوذ برب الفلق قل اعوذ برب الناس فقرأهن رسول الله صلى الله عليه وسلم ثم قال لم يتعوذ الناس بمثلهن او لا يتعوذ الناس بمثلهن صدق رسول الله صلى الله عليه وسلم رواه النسائي. سنن النسائي له உக்பா பின் ஆமீர் அல் ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ ஓது என்று கூறினார்கள். அப்போது நான் எதை ஓதுவது என்று கேட்டேன். குல் ஹு அல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபல, குல் அஊது பிரப்பின் நாஸ் ஆகிய இந்த 112, 113, 114 ஆகிய அத்தியாயங்களை அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். பின்னர் இவற்றை போன்றதை கொண்டு மக்கள் யாரும் பாதுகாப்பு தேடுவதில்லை என்றும் சொன்னார்கள் என்ற தகவல் சுனன் நசாயிலே 5441வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெறுவதற்கு நாம் மரணமிட்டிருக்கக்கூடிய சூறாக்களிலேயே ஆக சிறிய சூறாக்களாகிய சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் ஆகிய இந்த 3 சூறாக்களும் அதிக பாதுகாவலை அல்லாவிடத்திலே ஈட்டு தரக்கூடியதாக, நம்மை பாதுகாக்கக்கூடிய அத்தியாயங்களாக திகழ்கிறது என்பதை நாம் மறந்தே இருக்கிறோம். அதிலே சூரத்துல் இஹ்லாஸினுடைய சிறப்பு குறித்து, குல் ஹு அல்லாஹு அஹதுடைய சிறப்பு குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, குல் ஹு அல்லாஹு அஹது சூராவை ஓதுபவர் சுவனம் புகுவார் என மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்வாழ்த்து கூறியுள்ளார்கள். ஒரு முறை ஒருவர் குல் ஹு அல்லாஹு அஹது சூராவை ஓதுவதை அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவிமடுத்தார்கள். அதனை செவிமடுத்ததும் வஜபத் கடமையாகிவிட்டது என பகர்ந்தார்கள். என்ன கடமையாகிவிட்டது? மாதா வஜபத் என்று நாயகத்திடத்திலே கேட்கப்பட்டது. அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஓதியவருக்கு வஜபத் லஹுல் ஜன்னா, சுவனம் கடமையாகிவிட்டது என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிமொழி திருமதி நசாயி போன்ற ஹதீஸ் கரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றொரு மணிமொழியிலே குல் ஹு அல்லாஹு அஹது சூராவை யார் 10 முறை ஓதுவாரோ அவருக்கு அல்லாஹ் சுவனத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறான் என்றும், யார் 20 முறை ஓதுகிறாரோ அவருக்கு 2 மாளிகைகளை கட்டுகிறான் என்றும், யார் 30 முறை ஓதுகிறாரோ அவருக்கு 3 மாளிகைகளை கட்டுகிறான் என்றும்
மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிர்ந்தார்கள். அப்பொழுது ஹதரத் உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவ்விதமானால் நாங்கள் சுவனத்தில் எங்களின் மாளிகைகளை குல்ஹு அல்லாஹ் அஹது சூராவை அதிகம் ஓதுவதன் மூலம் அதிகரித்துக் கொள்வோம் என கூறினார்கள். அதற்கு அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் மிக விசாலமானவன், எத்தனை மாளிகைகளை வேண்டுமானாலும் கொடுப்பான் என பகர்ந்தார்கள் என்ற தகவல் முஸ்னத் அகமதிலும் தாரமியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே சூரத்துல் இக்லாஸையும் சூரத்துல் முஅவ்விதத்தையும் அதிகம் 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 ஓதி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை பெறுவோமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.